பீர்சாங் குறித்து அடுத்த கட்ட நாடகத்தை நிறைவேற்ற தயாராகி விட்டார்கள். காலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு சிம்பு ஒரு பக்கம் பேட்டியளிக்க, மறுபக்கம் சிம்புவின் அப்பாவான டி ராஜேந்தர் அவருக்கு சொந்தமான இணையதளத்தில் ஒரு வீடியோ அறிவிப்பை வெளியிடுகிறார். இருவருமே அந்த பாடலை உருவாக்கியதை பற்றி மறுக்கவில்லை. அந்த குறிப்பிட்ட வார்த்தை பீப் செய்யப்பட்டிருப்பது சினிமாவில் இருக்கும் ஒருவர் அது யாரோ திருடி வெளியிட்டு விட்டார்கள் என்றும் பொதுவான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். டிஆரின் வீடியோ அறிவிப்பில் கூடா நட்பு இருந்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். அதோடு ஆளும் கட்சிக்கு ஆதரவான பத்திரிகையின் இணையதளத்திலேயே சில விசக்கிருமிகள் நுழைந்து கருத்தை கணிப்பை வெளியிடும் போது இந்த பாடல் திருடப்படுவதை எப்படி தடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்படி டிஆர் குறிப்பிட்ட அந்த கூடா நட்பு யார் என்பதையும் அந்த விசக்கிருமிகள் யார் என்பதையும் அவரே வெளிப்படையாக அறிவித்திருக்கலாம். ஆனால் இப்படிதான் வாழு படம் வெளியிடுவதற்கு சிம்புவை பிடிக்காத சிலர் பட வெளியீட்டை தடுக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் டி ராஜேந்தர். கடைசி வரை அவர்கள் யார் என்பதை அவர் சொல்லவே இல்லை. பீப் சாங் பற்றிய இன்றைய டிஆரின் வீடியோ அறிவிப்பும் அப்படித்தான் உள்ளது. திருடி வெளியிட்டதுதான் தப்பு, அந்த பாடலை உருவாக்கியது தப்பு இல்லை என்ற கோணத்திலேயே அவருடைய அறிவிப்பும் சிம்புவின் பேட்டியும் இருப்பதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.